ஃபிஷிங் டைம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மார்ட்டின் பேசுகிறேன். இன்றைக்கி ஏரிக்கு மீன் பிடிக்க போயிருந்தேங்க. இன்றைக்கி மாட்டினதெல்லாம் சின்ன சின்ன சைஸாக இருந்தாலும் அடிக்கடி மீன் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் மீன் பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ தண்ணி விட்டு வெளியே போனால் தான் மாட்டோங்கிறியா? மண்புழு கொத்த தூண்டியை போட்டதும் போட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே தூண்டி வேகமாக இழுத்துடுச்சுங்க. என்னவா இருக்குமோன்னு தூண்டி இழுத்து பார்த்தா ஒரு சைஸான ரோகு. நம்ம தூண்டியில் எதுன்னு சொல்லி நம்ம நண்பர் அவ்வளோ வியப்பாக பார்த்துட்டு இருந்தார். அடுத்து அந்த மீன் அங்கே இங்கே ஆட்டங்காட்டி கடைசியாக ஒரு வழியாக எப்படியோ நாங்கள் பிடிச்சிட்டோங்க. ஆமாம் ஆமாம், தூக்கணும். பிக்காதுரா, சிக்கன் எடு. இல்ல ரோகு கீழே தாத்தி இப்படி மீனை பிடிக்க முடியாது. மீனை தானே நீ தாத்தி பிடிக்கணும், நல்லா அகலம் பண்ற. ஓய்யோ, தூக்கி பிடி சர்க்கத்துல பாருங்க. 2 கிலோ வருவேன். ஆன்ல இருக்கு பாரு, ஆன்ல தான் இருக்கு பாருங்க. ஒரு 200 கிராமுக்கு மேல வரும். எல்லாரும் பெருசா பிடிக்கிறாங்க, நமக்கு இதான் மாட்டுது. இன்றைக்கி மண்புழு தூண்டிலே பெரிய சைஸ் ரோகு பிடிச்சிட்டோம். அப்போ பாப்அப் செட்டப்பு, ஸ்பைடர் செட்டப்லாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய சைஸ் மாட்டோமோ அப்படின்னு சொல்லி ஆர்வமாக எதிர்பார்த்தா இந்த அவ்வளோ தூண்டு ஒரு சின்ன சிலேபி. ஓ, அது இருக்கியா? அது இழுத்துக்கிட்டு வருது. பாருங்க, இன்றைக்கி ஸ்பைடர் செட்டப்லாம் ஃபஸ்ட்டு மீன், சிலேபி தான் இன்னைக்கு. நம்ம போட்டோம்ல, ஃபுல்லாக தின்னுடுச்சு. விட்டா உள்ளே போடும் பொழுது நான் ஆறு வளர்ல. பாருங்க, அடுத்தது ஸ்பைடர் செட்டப்ல ஒரு கெளுத்தி ஒரு சிலேபி. இன்றைக்கி கெண்ட மீன் எதுவும் மாட்டல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் திரும்ப கை அடலாம். அடுதுன்னு சொல்லுங்க, கை அடலாம். பாருங்க, முடிகாமி அது சைஸை வேறு. எவ்வளோ பெரிய சைஸ் சைஸ் இந்த சிலேபி தானே? அது இதே சைஸாக மாட்டினேன். மாட்டிக்கிச்சு தானே இப்போ?
இப்போ பாருங்கள் இந்த சிலேபி மீனுக்கு முள் எங்கே மாட்டிகிட்டு வருது பாருங்களேன். நான் வாட்டுக்கு செவனில் தாண்டா போயிட்டு இருந்தேன், என்ன ஏன்டா பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு. யாரோ போய் வரப்பு நோண்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.